சாந்தி. இன்றைய வகுப்பில் நாம் என்ன பார்ப்போம் என்றால், நாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த 7 குணங்களின் மூலம் நம்முடைய பேட்டரியை எப்படி சார்ஜ் செய்து நிறைப்பது, நமக்குள் சக்திகள் இருக்கின்றது அதை வெளிக்கொண்டு வர வேண்டும், நமக்குள் ட்ரில்லிங் செய்ய வேண்டும், உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த குணங்களை வெளிப்படுத்த வேண்டும். எப்படி கொண்டு வருவது? ஒவ்வொரு ஆத்மாக்குள்ளும் சக்தி இருக்கின்றது. எப்படி இந்த சரீரத்திற்கு 5 தத்துவங்கள் அவசியமாக இருக்கின்றது, அந்த 5 தத்துவங்களை பூர்த்தி செய்வதற்கு 5 இந்திரியங்கள் நமக்கு இருக்கின்றது. எப்படி பாருங்கள், அந்த இந்திரியங்கள் மூலம் இந்த சரீரத்தின் நம்ம தேவைகளை பூர்த்தி செய்கின்றோம். எப்படி பாருங்கள், கண்கள் மூலம் பிரகாசம், நம்முடைய மூக்கின் மூலம் ஆக்சிஜனை அடைகின்றோம், நம்முடைய வாயின் மூலம் நம்ம உணவு நீரை அடைகின்றோம். அதே போல தான் ஆத்மாவுக்கும் கூட 7 குணங்களின் மூலம் நம் பேட்டரியை சார்ஜ் செய்ய வேண்டும். அந்த பேட்டரியை சார்ஜ் செய்வதற்கு அதற்கும் சக்திகள் இருக்கின்றது. அது ஆத்மாவோடு அந்த சக்திகள் வருகின்றது, அதே போல் சரீரத்தை விட்டு போகும்போதும் ஆத்மாவோடே சென்று விடுகின்றது. அந்த 3 சக்திகள் என்னவென்றால் மனம், புத்தி, சம்ஸ்காரம் ஆகும். மனம் என்பது ஆத்மாவினுடைய சிந்திக்கக்கூடிய சக்தி, புத்தி என்பது புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி, மேலும் சம்ஸ்காரம் என்பது நம்ம செய்யக்கூடிய செயல்களுடைய பிரபாவம். அதனால்தான் கூறப்பட்டுள்ளது, மனிதர்களே நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள், யோசித்து புரிந்து செயல்படுங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. முதலில் யோசிப்பது, யோசிப்பது என்பது மனதினுடைய வேலை, அதை சரி என்று தவறு என்று தீர்மானிப்பது புத்தியினுடைய வேலை, மேலும் அதை நாம் செயலில் கொண்டு வரும்போது அதை நாம் சம்ஸ்காரம் என்று கூறுகின்றோம். ஆனால் இன்று அது அப்படியே தலைகீழாக ஆகிவிட்டது. முதலில் மனிதன் காரியத்தை செய்கின்றார்கள், அதுக்கு பிறகு யோசிக்கிறாங்க, யோசித்த பிறகு புரிஞ்சுக்கிறாங்க. அதனால தான் எல்லாம் செய்து முடித்த பிறகு சிந்திக்கக்கூடிய காரணத்தினால தான் அவங்க ரொம்பவே வருத்தப்படுறாங்க, பச்சாதாபம் அடைகிறாங்க, சாரி சொல்ல வேண்டியிருக்கு, மீண்டும் மீண்டும் சாரி சாரி என்று சொல்ல வேண்டியிருக்கு. இதுக்கு நம்ம முன்னாடியே நம்முடைய மனம், புத்தி, சம்ஸ்காரத்தை விதியின் பிரகாரம் நம்ம கொண்டு செல்லும்போது நம்ம யார்கிட்டையுமே மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. மனம் என்பது சிந்திக்கக்கூடிய சக்தியாகும். இது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கருவியாகும், நம்மிடம் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சக்தியாகும். இந்த சக்திங்கிறது நம்முடைய பேட்டரியை சார்ஜ் செய்வதற்கு ரொம்ப உதவி செய்யும். எப்படின்னு பாருங்கள், மனிதனுடைய மனமானது ஒவ்வொரு நிமிஷமும் யோசிச்சுக்கிட்டே இருக்குது, சிந்தித்து கொண்டே இருக்கின்றது, ஏதாவது சிந்தித்து கொண்டே இருக்கின்றது, எவ்வளவு சிந்தனைகள் வருகின்றது, முழு நாள் அநேக சிந்தனைகள் வருகின்றது. ஒரு சைக்கலாஜிக்கல் டாக்டர் கூட சொல்லியிருக்கிறாரு, மனிதன் குறைந்ததிலும் குறைந்து யோசித்தாங்க அப்படின்னா ஒரு நிமிடத்தில் 25-30 எண்ணங்கள் அவர்களுக்கு வருகின்றது. நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், குறைந்ததிலே குறைந்தது ஒரு நிமிடத்தில் 25-30 எண்ணங்கள் வரும் அப்படின்னா, அப்போ அதிகத்திலும் அதிகமாக அதிகபட்சம் நம்ம எவ்வளோ எண்ணங்கள் நினைப்போம் யோசிச்சு பாருங்கள். நாம் ஹைப்பர்னு சொல்கிறோம், ஹைப்பர் ஆக்டிவ்னு சொல்கிறோம். அப்போ அவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்கள், அவங்களுக்கு எவ்வளோ எண்ணங்கள் வரும் மனசில். அப்போ ஒரு நாளில் வரக்கூடிய எண்ணங்களை நாம் அதை பகுதிப்படுத்தி பார்த்தோம் என்றால், ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலுமே 4 விதமான எண்ணங்கள் வருகின்றது. முதல் விதமான எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள், பாசிட்டிவ் தாட்ஸ், நேர்மறையான எண்ணங்கள், குணப்பண்புகளின் ஆதாரத்தில் இருக்கும், வேல்யூ பேஸ்டு தாட்ஸாக இருக்கும். இரண்டாவது விதமான எண்ணங்கள் எதிர்மறையான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள்.
ஏதாவது ஏதாவது கெட்ட விஷயங்களுடைய ஆதாரத்தில் ஏதாவது விகாரங்களுடைய எண்ணங்கள், பொறாமை, சுயநலம் இவைகளின் ஆதாரத்தில் வரக்கூடிய எண்ணங்களை தான் நாம் எதிர்மறையான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள் என்று கூறுகின்றோம். மூன்றாவது விதமான எண்ணம் அவசியமான எண்ணங்கள், தேவையான எண்ணங்கள். இன்று நான் இங்கே செல்ல வேண்டும், இவரை சந்திக்க வேண்டும், இவரிடம் இதை சொல்ல வேண்டும், நம்ம செய்யக்கூடிய செயல்களுடைய ஆதாரத்தில் வரக்கூடிய எண்ணங்கள். நான்காவது எண்ணம் என்னவென்றால் நாம் வீணான எண்ணங்கள் என்று கூறுகின்றோம். வீணான எண்ணங்கள் என்றால் கடந்த விஷயங்களை பற்றி நாம் நினைப்பது. எப்படி பாருங்கள், நம்முடைய மனமானது அதற்கு நாம் வேலை கொடுக்கவில்லை என்றால் கடந்த விஷயங்களை நினைக்க ஆரம்பித்துவிடும். இப்படி சொல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்படி செய்யாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அப்படி கடந்த எண்ணங்களை திரும்ப திரும்ப கொண்டு வரும். கடந்த விஷயங்களை இப்படி எண்ணங்களை நாம் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் மனசு, மேலும் அதனுடைய சொரூபமாகவே நம்ம ஆகிவிடுவோம். அதிலும் அதிகமாக நமக்குள் இருக்கக்கூடிய வருத்தங்கள் அதிகமாக பாருங்கள், நமக்குள்ளே கவலையான எண்ணங்கள், துக்கமான எண்ணங்கள் தான் வருது. இதனால் என்ன ஆகுது, நேரம் வேஸ்ட் ஆகுது, நம்முடைய சக்தி வேஸ்ட் ஆகுது. அப்போ இந்த நாலு விதமான எண்ணங்கள் நம்முடைய மனதில் வருகின்றது. நேர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், தேவையான எண்ணங்கள், மேலும் வீணான எண்ணங்கள். இப்போ நம்ம கொஞ்சம் நிகழ்கால சூழ்நிலையை பார்த்து நம்ம பார்க்கும்போது இந்த யுகத்தை என்ன சொல்லப்படுகின்றது என்ற, இது நிச்சயமற்ற ஒரு யுகமாகும். மன அழுத்தம், குழப்பம், பயத்தினுடைய ஒரு யுகமாக தான் இந்த யுகத்தை சொல்லப்படுது. இந்த யுகத்தில் அதிகத்திலும் அதிகமாக மனிதர்கள் அதிகமாக யோசிக்கிறது எப்படிப்பட்ட எண்ணங்கள்னா, இந்த நாலு விதமான எண்ணங்களில் எப்படி அதிகமாக எது நினைக்கிறாங்கன்னா, முதல் ஒன்று வீணானது, இல்லைன்னா எதிர்மறையான எண்ணங்கள். மூன்றாவது என்னென்னா தேவையான எண்ணங்களாக இருக்கும். நாலாவது நம்பரில் தான் நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும், அதுவும் ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், பகவான்கிட்ட கூட போகும்போது, பக்தி கடவுள்கிட்ட போய் நம்ம வேண்டும் போது கூட என்ன வேண்டுறாங்க, ஹே பகவான், ஏ பகவான் இதை கொடுங்க, இதை கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இந்த பரிகாரம் செய்கிறேன், அவர்கிட்ட கூட நம்ம டீலிங் செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. நீ இதை கொடுத்தினா நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கடவுள்கிட்ட கூட டீலிங் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்கள், பகவான்கிட்ட கூட நேர்மறையான எண்ணங்களோடு இல்லைன்னா மனிதன் கூட நம்ம எப்படி நேர்மறையாக நினைப்போம், யோசிச்சு பாருங்கள். அதனால தான் சொல்கிறாங்க, எண்ணம் போல வாழ்வு. எப்படி நம்ம சிந்திக்கிறோமோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். சிந்தனையினுடைய தரமானது எதிர்மறையாக இருக்கும்போது அப்போ வாழ்க்கையினுடைய தரம் என்னவாக இருக்கும், எதிர்மறையாக தான் இருக்கும். அதனால தான் இன்றைய வாழ்க்கையினுடைய தரம் எப்படி இருக்குன்னா, துக்கம், அசாந்தி, மனக்குழப்பம், டிப்ரெஷன் இவைகளுக்கு காரணமே நாம் எங்கேயோ எங்கேயோ நம்ம சிந்திக்கக்கூடிய திறனில் தான் குறைவு ஏற்படுது. ஏன்னா நம்முடைய சிந்திக்கக்கூடிய சக்தியினுடைய பிரபாவம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகம் ஏற்படும். அதனால தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரத்தை மாற்ற வேண்டுமென்றால், பேட்டரியை நாம் சார்ஜ் செய்ய வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய சிந்திக்கக்கூடிய திறனை மாற்ற வேண்டும். இன்றைக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எப்படி நீங்கள் எண்ணம் கொண்டு வரீங்களோ அப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும்னு சொல்லப்படுது. அப்போது நாம் எதிர்மறையான வீணான எண்ணங்களை கொண்டு வரும்போது ஆத்மாவுடைய பேட்டரியினுடைய சார்ஜ் என்ன ஆக ஆரம்பிச்சிரும்னா, டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிச்சிரும். ஏன்னா ஒவ்வொரு வீணான எதிர்மறையான எண்ணங்களுக்கு பின்னாலும் நம்முடைய மனதினுடைய சக்திகள் விரயமாகிட்டே இருக்கும். அப்போ பேட்டரி சார்ஜ் வந்து குறைஞ்சிட்டே வர ஆரம்பிக்குது. இன்றைக்கி பாருங்கள், ஒரு மொபைலை கூட நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு சார்ஜ் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்முடைய ஆத்மாங்கிற பேட்டரியை எப்போ சார்ஜ் பண்ணியிருக்கிறோம் நினச்சி பாருங்கள், டைமே இல்லையே நமக்கு.
அதனால தான் சில நேரம் மனிதர்கள் சொல்கிறாங்க, ஆத்மாங்கிற ஞானத்தை தெரிஞ்சு நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அதனால என்ன எங்களுக்கு லாபம் கிடைக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையினுடைய தரத்திலே மாற்றம் ஏற்படும். அதனால தான் சொல்கிறோம், தன்னுடைய சிந்தனைகளுக்கு நீங்கள் சரியான பாதை காட்டுங்க, நேர்மறையான பாதையை காட்டுங்க. நேர்மறையான சிந்தனைகளின் பக்கம் நம்முடைய மனநிலை கொண்டு போகும்போது ஆத்மாவுடைய பேட்டரியை நம்ம சார்ஜ் பண்ண முடியும். அதனால தான் இது ரொம்ப அவசியமாகும். இன்றைக்கி உலகத்தில் பாருங்கள், குடும்பங்களில் நிறைய விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நேர்மறையாக இருங்க, பி பாசிட்டிவ்னு சொல்கிறாங்க. ஏன் எதிர்மறையாக நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் எப்படி இருக்குன்னா, பிறருக்கு நம்ம சொல்கிறதுக்கு வேணால் இது சுலபமாக இருக்குது. அதுவே நமக்கு வரும்போது, தன்னுடைய வாழ்க்கையில் வரும்போது அந்த பாசிட்டிவ் எங்கே போயிடுது? அதனால தான் பாருங்கள், அட்வைஸ் பண்ணுறது ரொம்ப சுலபம். இயல்பாக நம்முடைய வாழ்க்கையில் நேர்மறையாக வாழணும் அப்படின்னா, அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்குள்ள நேர்மறையான சிந்தனைகளை கொண்டு வரத்துக்கு நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும். இன்புட் நமக்கு நேர்மறையான விஷயங்கள் வேண்டும். இன்றைக்கி மனிதர்கள் நிறைய எதிர்மறையான சிந்தனைகளை செய்கிறாங்க அப்படின்னா, காரணம் என்ன, இன்புட் வந்து நெகட்டிவ் அதிகமாக இருக்குது. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் நம்முடைய இன்புட் என்ன விஷயங்கள்லாம் உள்ளே போகுது, நீங்களே யோசிச்சு பாருங்கள். அதிகமாக எதிர்மறையான சிந்தனைகளும் அதிகமான எதிர்மறையான விஷயங்களும் குழப்பமான விஷயங்களும் தான் நம்ம கேட்குறோம் பார்க்குறோம். அப்போ எது உள்ளே போகுதோ அது தானே வெளிப்படும். உள்ளே போகிறது நெகட்டிவாக இருக்கும்போது, எதிர்மறையாக இருக்கும்போது சிந்தனையும் எதிர்மறையாக இருக்கும், அப்போ வெளிப்படுவதும் எதிர்மறையாக தான் இருக்கும். அதனால தான் நாம் இன்புட் உள்ளே கொடுக்கறது நேர்மறையானதை கொடுக்கணும். எவ்வளோ இன்புட் நம்ம நல்லது கொடுக்கணும், நேர்மறையானதை கொடுக்கணும்னா, அது ஒன்றே ஒரே ஒரு முறை தான், ஆன்மீகம். ஆன்மீகத்தின் பக்கம் நாம் ஏன் போகணும், அவசியம் என்ன இருக்குது? அது ஒன்று தான், ஆன்மீகம் ஒன்று தான், நமக்குள் நல்ல நேர்மறையான விஷயங்களை உள்ளே கொடுக்கும், அகத்துக்குள்ளே நமக்கு கொடுக்கும். நம்முடைய மனதை நேர்மறையான சிந்தனைகளின் பக்கம் கொண்டு செல்வதே ஆன்மீகமாகும். அதுக்கப்புறம் இந்த சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே என்ன பண்ணோன்னா, அடுத்து புத்திக்கு போகும். நம்முடைய இரண்டாவது மிகப்பெரிய சக்தி புத்தி, நம்முடைய பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய மிக உயர்ந்த ரெண்டாவது சக்தி என்னென்னா, புத்தி ரொம்ப உயர்ந்த ஒரு காரியத்தை செய்கின்றது. ஏனென்றால் என்ன சிந்தனைகள் மனதிலிருந்து வெளிப்பட்டு புத்திக்கு செல்கின்றதோ, அந்த புத்தி என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு அதை எதை யோசிக்கும்னா, எதை தீர்மானிக்கும், அதை விஷுவலைஸ் பண்ணும், மனக்காட்சியை அதை பார்க்கும், தன்னுடைய அக கண்ணாடியின் மூலம் பார்க்கும், அப்புறம் புரிஞ்சுக்கும், புரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தீர்மானிக்கும். அப்போ விவேகத்தை யூஸ் பண்ணும், விவேகம் யூஸ் பண்ண பிறகு டிசிஷன் எடுக்கும், தீர்மானம் எடுக்கும், இது சரியா இது தவறா, இது செய்யலாமா இது வேண்டாமா, அப்படி தீர்மானம் எடுக்கும். அதனால தான் புத்தி என்பது, மனம் என்பது குதிரை, அந்த குதிரைக்கு கடிவாளம் எதுனா புத்தி தான். இன்றைக்கி மனிதனுடைய புத்தி ரொம்ப சக்தி நிறைந்ததாக இருக்குது. இன்றைக்கி குழந்தை பிறந்த உடனே, மனிதன் பிறந்த உடனே இறைவனிடமிருந்து ரெண்டு கிஃப்ட்டு கிடைக்கின்றது. அந்த ரெண்டு கிஃப்ட் என்ன அப்படின்னா, ஒன்று நல்ல புத்தி, சரி தவறு என்பதை நல்ல விதத்தில் புரிந்து தீர்மானம் செய்யக்கூடிய சக்தி. ரெண்டாவது கிஃப்ட் என்னவென்றால், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், சுய சுதந்திரம். நீங்கள் சிந்திப்பதற்கு, நீங்கள் ஆசைப்படுவதற்கு உங்களுக்கு சுதந்திரம் உள்ளது. இது சரி இது தவறுன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல, நீங்கள் என்ன செய்யணும் அது உங்களுடைய விருப்பம், அது உங்களுடைய பொறுப்பு. அதனால தான் ஒரு குழந்தை கூட பாருங்கள், அந்த குழந்தைக்கு முன்னாடி நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா, உடனே அந்த குழந்தை என்ன சொல்லும், நீங்கள் பொய் சொல்கிறீங்கள அப்படின்னு சொல்லும். ஏன்னா சில நேரங்களில் வீடுகளில் நடக்கும்,
கெஸ்ட்டு யாராவது வருவாங்க, அந்த கெஸ்ட்டு வரும்போது அம்மா சொல்கிறாங்க, அப்பா வீட்டில் இல்லைன்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க, அம்மா வீட்டில் இல்லைன்னு சொல்லுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தை ரொம்ப கள்ளம் கபடம் மற்றது உடனே போய் அந்த விருந்தாளிகள்கிட்ட என்ன சொல்லுன்னா, எங்கள் அம்மா சொன்னாங்க அம்மா வீட்டில் இல்லைன்னு அப்படின்னு சொல்லும். ஏன்னா அதால் பொய்யை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இன்னும் புத்தி வந்து பொய்யை ஏற்றுக்கொள்ளக்கூடிய திறன் அதுக்கு இல்லை. அப்போ புத்தி எவ்வளவோ கள்ளம் கபடமற்ற நிலையில் இருந்திருக்கு. ஏன்னா புத்திக்கு நல்லது கெட்டதுங்கிறத கண்டறியக்கூடிய சக்தி இருக்குது. அதனால தான் உடனே அந்த குழந்தை என்ன சொல்லும், நீங்கள் பொய் சொல்கிறீங்கள அப்படின்னு சொல்லும். அப்போ உடனே பெரியவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ பேசாமல் இரு, நீ ரொம்ப பேசுகிற பழக்கம் வந்துருச்சு உனக்கு அப்படின்னு அந்த குழந்தைய அடக்குறாங்க. உடனே அந்த குழந்தை தனக்குள்ளேயே என்ன பண்ண ஆரம்பிக்கும், குழப்பம் அடையும். என்னுடைய விவேகம் என்ன சொல்லுது, இவங்க பொய் சொல்கிறாங்க, சரியாக சொல்லலையே அப்படின்னு சொல்லும் மனசு, அதோட மனசு. ஆனால் இவங்க நமக்கு என்ன சொல்கிறாங்க, நீ சரியில்லைன்னு என்னையே சொல்கிறாங்க, அப்போ என்ன விஷயம் அப்படி அது குழப்பம் அடைய ஆரம்பிச்சிருது. அது உள்ளுக்குள்ளே ஒரு குழப்பமான மனநிலையை அது ஃபீல் பண்ண ஆரம்பிக்குது. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்து மறுமுறை அது என்ன பண்ணுன்னா, அதே தாய்க்கிட்ட ஒரு பொய்யை சொல்லும். ஏன்னா அது யோசிக்கலை. ஏன்னா அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, உனக்கு புத்தியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் என்ன பண்ணோம், மறு தடவை அது ட்ரை பண்ணோம், அம்மா கிட்ட பொய் சொல்லும். உடனே அம்மா என்ன சொல்லுவாங்க, ஏன் இப்படி பொய் சொல்கிற, உனக்கு இந்த கெட்ட பழக்கத்தை யார் கற்றுக் கொடுத்தா அப்படின்னு உடனே அம்மா கேட்பாங்க. உடனே அந்த குழந்தை என்ன பதில் சொல்லும், உங்ககிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன், நீங்கள் தானே என் புத்தி இல்லைன்னு சொன்னீங்க, அதனால தான் நான் புத்திசாலியாக நடந்துக்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும். இப்போ இது எதுக்காக சொல்லப்பட்டோன்னா, மனிதன் பாருங்கள் அவங்களுடைய இயல்பு எப்படி இருக்குது, சாத்வீக இயல்பு இருக்குது, சாத்விக் இயல்பு இருக்குது, அதே சமயம் தாமசீகமான இயல்பு இருக்குது. மனித குழந்தை பிறக்கும் போதே, அந்த குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போதே நல்ல ஸ்வரூபத்தோட நல்ல குணங்களோடு வருது. ஆனால் எப்படிப்பட்ட சூழ்நிலை, எப்படிப்பட்ட தொடர்பு சம்பந்தத்தில் வருது, அந்த சம்பந்த தொடர்புனுடைய ஆதாரத்தில் அதனுடைய இயல்பு வருது. சாத்வீகமான இயல்புடைய ஒரு குடும்பம் ஒரு சமூகத்தில் பிறக்கும்போது அது சாத்வீகமாக இருக்குது. அதுவே ஒரு தாமசீகமான ஒரு குடும்பத்தில் சூழ்நிலையில் பிறக்குன்னா அந்த திசையில் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கை போக ஆரம்பிச்சிடுது. அதுக்கப்புறம் நம்முடைய விவேகத்தையே நம்ம யூஸ் பண்ணுறதே விட்டுடுறோம். தவறான செயல்களை நம்ம செய்கிறதுக்கே பழக ஆரம்பிச்சிடுறோம். ஏன்னா நம்ம என்ன நினைக்க ஆரம்பிச்சிடுறோம், தவறு தான் சரின்னு நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். இதுதான் வாழ்க்கைன்னு நினச்சிடுறாங்க. அதனால தான் நமக்கு பாருங்கள், நமக்கு கடவுளுடைய பரிசு கிடைச்சிருக்கு, எது சரி எது தவறு அப்படின்னு கண்டறிஞ்சு அந்த வழிபடி போகிறதுக்கான திறன் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம தேர்ந்தெடுத்தது என்ன, தவறானதை தேர்ந்தெடுத்துக்கிறோம். தவறானதை தேர்ந்தெடுத்தனால நம்முடைய பேட்டரியானது சார்ஜ் வேகமாக இறங்கி போயிட்டே இருக்குது, காலியாயிட்டு. நல்ல மார்க்கத்தை, நேர்மறையான மார்க்கத்தை நம்ம எடுத்துட்டோம், நம்முடைய மனதினுடைய சக்தியை நல்லா யூஸ் பண்ணுறோம், நம்முடைய புத்தியை சரியான பாதையில் உபயோகப்படுத்துகிறோம், அப்போ நமக்குள்ளே தூய்மையினுடைய சக்தி அதிகமாகி மனிதன் ரொம்ப உயர்வான இடம் மகான் நிலையை அடைஞ்சிடுறாங்க. சாதாரண மனிதன் ஆனால் எவ்வளோ உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சிடுறாங்க. அதனால தான் புத்தி என்பது ரொம்ப ஒரு நுண்ணியமானது. இந்த நுண்ணியமான புத்தியை நாம் எந்த திசையில் கொண்டு போகிறோமோ அந்த திசையில் நம்முடைய வாழ்க்கையானது முன்னேற்றம் அடையும். அதனால தான் பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதும் சார்ஜ் இழக்கிறதும் புத்தியினுடைய சக்தி. அதுக்கப்புறம் வருது நம்முடைய செயல். செயல்கள் நம்ம செய்துடுறோம் அப்படின்னா அதனுடைய பிரபாவம் நமக்குள் படிந்து விடுகின்றது, அந்த சம்ஸ்காரமாக படிந்து விடுகின்றது. எந்த செயல் நம்ம செயலில் கொண்டு வந்துட்டோம் அது பிரபாவம் ஏற்படுத்திட்டுது, அதனுடைய நிலையை நாம் உருவாக்குறோம். அதனால தான் உலகத்தில் பாருங்கள், கோடான கோடி மனிதர்கள் இருக்காங்க, ஆனாலும் கூட ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் இல்லை, ஒருத்தருடைய பர்சனாலிட்டி மாதிரி இன்னொருத்தருடைய பர்சனாலிட்டி இல்லை. ஒவ்வொருத்தருடைய செயல்கள் மாறுபட்டது, ஒவ்வொருத்தருடைய சம்ஸ்காரம் மாறுபட்டது. ஒவ்வொரு மனிதனுடைய சம்ஸ்காரத்துலேயும் 5 சம்ஸ்காரங்கள் இருக்கின்றது.
முதல் சம்ஸ்காரம் என்னவென்றால் ஒரிஜினல் இயல்பான சம்ஸ்காரம். ஈஸ்வரனுடைய கூட ஈஸ்வரன் கூட தூய்மையாக சத்தோ குணங்களோடு பேட்டரி ஃபுல் சார்ஜாக இருந்தது. எப்போ அங்கிருந்து இந்த உலகத்துக்கு ஆத்மாவானது வருகின்றதோ அப்போ ரெண்டாவது சம்ஸ்காரம் வருகின்றது. அதுதான் முன் ஜென்ம சம்ஸ்கார். எங்கிருந்து ஆத்மா வந்ததோ அந்த ஜென்மத்தினுடைய முன் ஜென்ம சம்ஸ்காரம் ஆனதிருக்கின்றது. அது கர்மத்தினுடைய கணக்கு வழக்கின் ஆதாரத்தில் அந்த சம்ஸ்காரமானது அந்த ஆத்மாக்குள்ளே பதிவாகியிருக்கும். முன் ஜென்ம சம்ஸ்காரம் இடையிடையில் அது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். சில முறை நீங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவம் பண்ணியிருப்பீங்க. ஒரு பக்கம் உங்களுடைய விவேகம் சொல்லுவோம், இது சரியில்லை, இது செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம் மனசு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, செய்திருவீங்க. இது முன் ஜென்ம சம்ஸ்கார். அது உங்களை வந்து அந்த நேரம் வந்து டாமினேட் பண்ணுது. அப்போ மனிதனுக்கு அந்த நேரம் புரிய மாட்டேங்குது, நம்ம ஏன் இப்படி செஞ்சோம் அப்படின்னு தோணுது. அப்போ அதுதான் முன் ஜென்ம சம்ஸ்கார். இப்போ என்ன பண்ணுது, அது வெளிப்பட்டு தன்னுடைய செயலை செய்ய வைக்குது. மூன்றாவது என்னென்னா கர்ப்ப சம்ஸ்காரம், தாய் தந்தையின் மூலம் கிடைக்கப்பட்ட சம்ஸ்காரம். சில குழந்தைய சொல்கிறோம், இது அம்மா போல் இருக்குது, இந்த குழந்தை அப்பா போல் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், தாத்தா போல் இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த சம்ஸ்காரமும் ஆத்மா வந்து எடுத்துகிட்டு வருது. நாலாவது விதமான சம்ஸ்காரம் என்னன்றா, இந்த ஜென்மத்தில் நாம் அந்த சம்ஸ்காரத்தை க்ரியேட் பண்ணுறோம், உருவாக்குறோம். அது சம்பந்தத்தின் மூலம் சங்கு தொடர்பினுடைய ஆதாரத்தில் உருவாகிறது. அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா சகவாச தோஷம் சங்க தோஷம்னு சொல்கிறாங்க. மனிதர்கள் நல்ல தொடர்பில் இருந்தாங்க அப்படின்னா நல்ல சம்ஸ்காரமானது உருவாகிட்டே இருக்குது. கெட்ட சகவாசத்தில் போயிடுறாங்கன்னா அவங்களுடைய சம்ஸ்காரமும் கெட்டதாக மாறிடுது. சில முறை நல்ல பெரிய குடும்பத்தில் நல்ல குடும்பத்தில் பிறந்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் கெட்ட தொடர்பில் வர்றதுனால கெட்ட சுபாவம் உடையவங்களாக இருப்பாங்க. கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அவங்க அடிமையாயிடுறாங்க. அதிலிருந்து வெளிப்படணும்னு நினைப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் முடியாது. சில குழந்தைகள் கெட்ட சூழ்நிலையில் தான் ஜென்மம் எடுக்கும். ஆனால் பாருங்கள், நல்லா படித்து எவ்வளோ மகான் நிலையை கூட சில குழந்தைங்க அடைஞ்சிடுறாங்க. காரணம் என்ன, எப்படிப்பட்ட தொடர்பு, அப்படி தான் சம்ஸ்காரம் ஆனது ஏற்படுகின்றது. அப்படி சம்ஸ்காரத்தை அது உருவாக்கிடுது. ஐந்தாவது சம்ஸ்காரம் என்னவென்றால், இந்த சம்ஸ்காரத்தில் நாம் அதை உருவாக்குறோம், இந்த ஜென்மத்தில் நாம் அதை உருவாக்குறோம். மனிதர் தன்னுடைய புத்தியில் தன்னுடைய விவேகத்தில் புத்தியில் வந்து தீர்மானம் எடுத்துடுறாங்க, நான் இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் செய்யணும் அப்படி தீர்மானிச்சிடுறாங்க. நான் இது ஆகியே தீர வேண்டும் என்று திடமான எண்ணம் வைக்கிறாங்க. அப்போ தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிடுறாங்க. சாதாரண நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு போயிடுறாங்க. அவங்க ஒரு மலை உச்சியிலுக்கே போயிடுறாங்க. இப்படி ஐந்து விதமான சம்ஸ்காரமானது ஆத்மா வந்து ஆத்மாக்குள்ளே இருக்குது. ஆனால் ஒரு சம்ஸ்கார் போல் இன்னொரு சம்ஸ்காரம் இல்லாதனால்தான் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை போல் இல்லை. ஒவ்வொரு குழந்தையும் வேறுபட்டதாக இருக்குது. ஒரு தாய்க்கு பாருங்கள், ரெட்டை குழந்தை இருக்காங்க, ஆனால் அந்த தாய் சொல்லுவாங்க, ஒரு குழந்தை நல்லா சொல்கிற பேச்சு கேட்குது, ஒன்று சேட்டை குழந்தையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஏன், ஒவ்வொரு ஆத்மாவுடைய சம்ஸ்காரமானது வேறுபட்டது. அதனால தான் மனம் புத்தி சம்ஸ்காரம் இந்த மூன்றும் பேட்டரியை சார்ஜும் செய்யும். தவறான திசையில் போகும்போது பேட்டரியை இது டிஸ்சார்ஜும் செய்யும். அதனால்தான் இந்த சூக்ஷ்ம சக்திகளை நாம் புரிந்து கொண்டு நாம் உபயோகப்படுத்த வேண்டும். ஆன்மீகத்தின் மூலம் இவை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். மனதை எப்படி நேர்மறையாக ஆக்குவது, நம்முடைய சிந்தனைகளை எப்படி நேர்மறையாக ஆக்குவது, நம்முடைய புத்தியினுடைய சக்தியை எப்படி நாம் ஞானம் ஆன்மீகத்தினுடைய ஞானத்தின் மூலம் நம்முடைய விவேகத்திற்கு சக்தி ஊட்டம் கொடுத்தால்தான் சரியான தீர்மானத்தை எடுக்கும். அதுக்கு பிறகு நம்முடைய செயல்களில் திட சக்தி வில் பவர் நமக்குள்ளே கொண்டு வரும். சாதாரண நிலையிலிருந்து அப்போ தான் நம்ம உயர்ந்த நிலை அடைய முடியும். இன்றைக்கி மனிதன் இருக்கக்கூடிய நிலை வந்து
யாரும் நமக்கு பொறுப்பு அல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கு வேறு யாரும் பொறுப்பு இல்லை, நான் தான் என்னுடைய வாழ்க்கைக்கு பொறுப்பாளன். ஏதாவது தவறான ஒரு தீர்மானம் எடுத்திருப்போம், ஏதாவது நம்ம சூழ்நிலைகள் மாறி நம்ம தவறான தீர்மானம் எடுத்தனால தான், தவறான செயல்கள் செய்ததுனால தான், நம்ம சிந்திக்காமல் செய்ததுனால தான் இன்று இன்றைக்கி வாழ்க்கையினுடைய தரம் பாருங்கள் இப்படி இருக்குது. இதுக்கு காரணம் நாம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு பொறுப்பு. வாருங்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய பொறுப்பை நாமே ஏற்றுக்கொண்டு ஆன்மீகத்தின் மூலம் முன்னேற்றத்தை அடைவோம். ராஜயோகத்தின் மூலம் இந்த ஆன்மீக சக்தி, ஆத்மீக சக்தியை வெளிப்படுத்தி பேட்டரியை எப்படி நம்ம சார்ஜ் செய்து உயர்ந்த ஸ்தித்தி, உயர்ந்த நிலையை நாம் அடைவது, அந்த நிலையை அடைவதற்கு பின்னால் நாம் அனைவரும் செல்வோம். வாருங்கள். ஓம் சாந்தி.